நிறைய பிளான்ஸ் அனிமல்ஸ் அப்புறம் ஹியூமன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தேவைப்படாத ஆர்கன்ஸ் சிலது இருக்கும். அதனால் நமக்கு எந்த பயன்பாடு இல்லைனாலும் பட் இன்னமும் அந்த ஆர்கன் அப்படியே இருக்கும். என்னதான் இந்த ஆர்கன்லாம் இப்போ நமக்கு தேவைப்படாமல் போயிருந்தாலும் ஒரு காலத்தில் தாவரம் மனிதன் அப்புறம் விலங்குக்கெலாம் அதோட வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவைப்பட்டு இருக்கும். அப்புறம் பரிணாமம் அடைஞ்சதால் நம்ம அதிகமாக பயன்படுத்தாத ஆர்கன்லாம் மறைஞ்சு போச்சு, பட் அதில் சில ஆர்கன் இன்னமும் நம்ம உடம்புல இருக்குது. இப்படி தேவைப்படாத ஆர்கனை நம்ம வெஸ்டிஜியல் ஆர்கன்னு சொல்லுவோம். இந்த வெஸ்டிஜியல் ஆர்கனால் தான் நம்ம இன்னொரு விலங்குலேருந்து பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கோன்னு கண்டுபிடிக்க ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. அப்படி என்னென்ன ஆர்கன்லாம் பிளான்ட் அனிமல் அண்ட் ஹியூமன்ஸில் தேவைப்படாமல் இருக்குது? வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட் ஆர்கன் அப்பெண்டிக்ஸ். பொதுவாக தாவரங்கள் அதிகமாக சாப்பிட்ற விலங்குக்கு தான் இந்த அப்பெண்டிக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த அப்பெண்டிக்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற பிளான்ட்டை டைஜஸ்ட் பண்ணுறது தான். மனிதனில் இந்த அப்பெண்டிக்ஸ் சின்னதாக பெருங்குடலில் ஒட்டி இருக்கும். இது எப்படி மனிதனுக்கு வந்திருக்குன்னு பார்த்தா பிளான்ட்டை ஃபுட்டாக சாப்பிட்ட சில ஆன்செஸ்டர்லேருந்து மனிதன் பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கலாம், அதனால் மனிதனுக்கு இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போது நம்ம உணவு முறை மாறினதால் இந்த அப்பெண்டிக்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணாமல் போய் ஒரு தேவையில்லாத ஆர்கனாக நம்ம உடம்புல இருக்குது. இந்த அப்பெண்டிக்ஸால் என்ன ப்ராப்ளம்னா சில பேருக்கு வயிற்று வலி ஏற்படும், அதனாலே நிறைய பேர் இந்த அப்பெண்டிக்ஸை ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மேல் பிரெஸ்ட் டிஷ்யூ அண்ட் நிப்பிள்ஸ். இது ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்காக இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் பிரெஸ்ட் அண்ட் நிப்பிள்ஸ் இருக்கும். அப்போ மேல் ஃபீமேலேருந்து தான் பரிணாமம் அடைஞ்சாங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லலாம், ஆனால் இல்லை. ஆண் பெண் ரெண்டு பேரும் அம்மா வயிற்றில் வளரும்போது ஒரு சில வாரத்துக்கு நம்ம ஆணா இல்லை பெண்ணானு முடிவாக மாட்டோம். அப்போ ஆண் இல்லை பெண்ணான நம்ம முடிவாகிறதுக்குள்ளேயே ரெண்டு பேருக்கும் பிரெஸ்ட் அண்ட் நிப்பிள் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் தான் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் ஆணா இல்லை பெண்ணானு டிசைட் பண்ணும். எல்லா மேமல்ஸ்லேயும் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மேமரி கிளாண்ட் இருக்கும். இதில் மேலில் இருக்க நிப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு யூஸும் இல்லை, ஸோ அது ஒரு வெஸ்டிஜியல் பார்ட்டாக ஆகிடுச்சு. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபேக் செக்ஸின் விரிஹேன் விப்டைல் லிசார்ட். லிசார்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும், பட் ஒரு ஃபீமேல் குட்டி போகிறதுக்கு மேல் தேவைப்படாது. இது பார்த்தினோஜெனிசிஸ்னு சொல்லப்படுற ஒரு இனப்பெருக்கம் முறையை பயன்படுத்தி முட்டையை போடும். அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய லிசார்ட் எப்போவுமே ஃபீமேலாக தான் இருக்கும். அப்போது இந்த ப்ராசஸை குளோனிங் மாதிரின்னு சொல்லலாம். அப்போது ஒரு பல்லியால் இனப்பெருக்கத்தில் ஈடுபடாமலே முட்டை போட முடியும். பட் இருந்தாலும் சில பெண் பல்லி ஆண் மாதிரி நடித்து பெண் பல்லியோட இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். இது ஒரு பொய்யான இனப்பெருக்கம் மாதிரி தான். இதனால் இந்த செயலை வெஸ்டிஜியல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஆஃப் டென்லியான்ஸ். எல்லா பூவில் இருக்க மாதிரி இந்த டென்லியான்ஸ்க்கு ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் இருக்கும். ஜென்ரலாக ஃப்ளவரில் இந்த ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் தான் மரகந்த செயற்கையில் ஈடுபடும். பட் இந்த டென்லியான் ஃப்ளவர்ஸ்லாம் மரகந்த செயற்கையில் ஈடுபடாமலே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ பல்லிலாம் குளோன் பண்ணி பிறக்கிற மாதிரி இந்த டென்லியான் ஃப்ளவரும் குளோனிங்கை யூஸ் பண்ணி தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி பார்க்கும்போது அதோட ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் ஒரு வெஸ்டிஜியல் பார்ட் மாதிரி தான். அந்த பார்ட்ஸ்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகாமலே அதனால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியறதால அதோட ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் வெஸ்டிஜியல் பார்ட்டாக ஆயிடுச்சு. ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா விஸ்டம் டீத் இன் ஹியூமன்ஸ். இதை விஸ்டம் டீத் இல்லை ஞானப்பல்னு சொல்லுவாங்க. இந்த ஞானப்பல் நமக்கு பயன்படாமல் போனதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சமைக்கப்படாத உணவை பச்சையாக சாப்பிட்டதால் அவங்க வாய்ப்பகுதி பெருசாக இருந்திருக்கு. அண்ட் அவங்க இந்த விஸ்டம் டீத்தை அந்த மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் பரிணாமம் அடைஞ்சதால் இப்போ இருக்க மனிதனோட உணவு முறை மாறி வாய்ப்பகுதி சின்னதாக ஆனதால் இந்த ஞானப்பற்கள் உபயோகப்படாமல் போயிடுச்சு. செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்களோட பற்களை சுத்தமாக வச்சுக்காததால் எல்லா பற்களும் கொட்டிடும். அப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு மேஜராக யூஸ் பண்ண பற்கள் பார்த்திங்கன்னா அந்த ஞானப்பல் தான். இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் பல் வேலைக்கு நம்ம பற்களை சுத்தமாக வச்சுக்கிறதால நம்ம வாழ்நாள் முழுவதும் கூட நம்ம பற்கள் விழாமல் இருக்குது. அப்போது நம்ம மற்ற பற்களை அதிகமாக பயன்படுத்தி ஞான பற்களை பயன்படுத்தாமல் போயிட்டோம். ஸோ அதனால் இப்போ இந்த விஸ்டம் டீத் ஒரு வெஸ்டிஜியல் பார்ட்டாக ஆகிடுச்சு. அண்ட் இன்னமும் நமக்கு இந்த ஞானப்பல் வளர்ந்துட்டு தான் இருக்குது. அண்ட் சில பேருக்கு ரொம்பவே அதிகமாக வலி தரதால் இந்த ஞானப்பலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஃபிஷ் அஸ்டானைஸ் மெக்சிகானஸ். இந்த வகையான மீனில் நம்ம மெக்சிகோவில் தான் பார்க்க முடியும். இந்த மீனால் பார்க்க முடியாது, பட் இந்த அனிமலுக்கு கண் இருக்குது. அது முட்டையில் வளரும் போதே அதோட கண்கள் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த மீன் பிறக்கும்போது சும்மா ஒரு தோல் மாதிரி அந்த மீன் கண் மேலே மூடி இருக்கும். இதோட கண் ஏன் வெஸ்டிஜல் ஆகியிருக்குன்னு பார்த்தா அது பல ஆண்டுகள் இருட்டில் வாழ்ந்ததால் அதோட கண்ணுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் செயலிழந்து போயிடுச்சு. பட் சயின்டிஸ்ட் இந்த மீனை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. இந்த வகையான ஒரு மீனை எடுத்து அதோட கண்கள் மேலே இருந்து தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு மீனோட கண்களில் இருந்த ஒரு லென்ஸ் எடுத்து இந்த மீனில் இம்ப்ளான்ட் பண்ணி ஒரு வெளிச்சமான சூழலை விட்டு பார்க்கும்போது சுமார் 8 நாட்களில் அந்த மீனுக்கு கண்கள் வளர ஆரம்பிச்சுது. அண்ட் 2 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிற ஐ வளர்ந்துருந்துச்சு.
செவன்த் ஒன் ஹியூமன் டெய்ல் போன். நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஆன்செஸ்டர் தவழ்ந்து போகாமல் ரெண்டு காலில் நடக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வால் பகுதி ஒரு பயன் இல்லாமல் போயிடுச்சு. காலப்போக்கில் ஸ்லோவாக இந்த வால் பகுதி மறைஞ்சிருச்சு. பட் இப்போ இருக்க சில மனிதர்களுக்கு இந்த டெய்ல் போன் மறையாமல் இருக்கிறதால சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டெய்ல் போன் மனிதர்களுக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் சில பேர் இந்த டெய்ல் போனை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. 8th எரெக்டர் பில்லி அண்ட் பாடி ஹேர். பொதுவாக நம்ம ரொம்ப குளிர் பகுதியில் இருந்தால் நம்ம உடம்பு மேலே இருக்க முடியெலாம் சிலிர்த்து போயிடும். பொதுவாக இந்த முடி சிலிர்த்து போகிறது அனிமலில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட எதிரிக்கிட்ட இருந்து தற்காத்துக்கொள்ள அதோட முடியை சிலிர்க்க வைக்கிறதால ஒரு பெரிய உருவத்தில் தெரியும். அப்போ எதிரி பார்க்கும்போது அந்த விலங்கு பெரிய அளவில் இருக்குதுன்னு நினச்சி பயந்து ஓடிடும். அப்போ ஹியூமன்ஸில் பார்க்கும்போது முடி சிலிர்க்கிறது ஒரு தேவையில்லாத செயல் தான். பட் நம்ம உடம்புல இருக்க சில முடியெலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள், நம்மளோட புருவம் பார்த்தீங்கன்னா வேர்க்கும்போது அந்த தண்ணீர் நம்மளோட கண்ணில் போகாத மாதிரி ஹெல்ப் பண்ணும். 9th ஹைண்ட் லெக் போன் இன் வேல்ஸ். சுமார் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தண்ணீரில் வாழ்ந்த உயிரினத்துக்கு கை கால்கள்லாம் இருக்காது. பட் சில காலத்துக்கு அப்புறம் இந்த மீன்களுக்கு கை அப்புறம் கால்கள் வளர ஆரம்பிச்சது. அப்போ இந்த மீன்கள்லாம் தண்ணியில் இருந்து தரைக்கு போய் வாழ ஸ்டார்ட் பண்ணுச்சு. இப்படி பரிணாமம் அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது சில மேமல்ஸ் மறுபடியும் தண்ணீரில் போய் வாழ ஸ்டார்ட் பண்ணுச்சு. இது சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் தண்ணீருக்கு போய் மறுபடியும் வாழ்ந்த மேமல்ஸ் தான் இப்போ இருக்க திமிங்கலத்துக்கு ஆன்செஸ்டர்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் இப்போ இருக்க சில திமிங்கலத்துக்கு கை அப்புறம் கால்கள் பார்க்க முடியுது. என்னதான் இந்த திமிங்கலத்துக்கு கை கால்கள் இருந்தாலும் அது நீந்தி தான் கடலை சுற்றி வருது. ஸோ அதனால இந்த பாடி பார்ட் வெஸ்டிஜலாக ஆயிடுச்சு. 10th விங்ஸ் ஆன் ஃப்ளைட்லெஸ் பேர்ட். இ இனி ஜெஃப்ரின்னு சொல்லப்படுற ஒரு பிரெஞ்சு அனாட்டமிஸ்ட் எஜிப்டுக்கு போனப்போ ஒரு பறக்க முடியாத பறவையை பார்த்து அதை பற்றி ஒரு புக் எழுதுறாரு. என்னதான் அதுக்கு ரெக்கை இருந்தாலும் அதனால் பறக்க முடியல. அவர் எந்த பறவையை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நெருப்புக்கோழி. இந்த நெருப்புக்கோழிக்கு ரெக்கை இருந்தாலும் இதனால் பறக்க முடியல. பட் இதோட ரெக்கை சுத்தமாக உபயோகப்படாமல் போல இந்த பறவை ஓடும்போது அதோட பாடிக்கு பேலன்ஸ் தர அதோட ரெக்கையை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you.